ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு வந்து சாப்பாடுக்கு வழி இருக்குது, வீட்டுக்கு வீடு வந்து டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அது ஃபேஷன் ஆகிடுச்சு. டிவி இல்லாத வீடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லணும். அப்போ வந்து ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்த விஷயம் மொத்தமே ரெண்டு அல்ல மூணு தான் இருக்கும். அந்த மூணு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து விடமாட்டாங்க, பெரிய ஹாலில் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ ஊரில் உள்ள எல்லோரும் வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடமாட்டாங்க. தெரிஞ்சவங்க பக்கத்து ரொம்ப தெரிஞ்சவங்க குழந்தைகள் மட்டும்தான் வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா வெளியில் வாசலில் வந்து நிறைய பேர் வந்து எங்களை விடுங்க அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்து நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பார்க்க. அதே சமயம் நம்ம வெளியில் நின்றுட்டுருந்தா வச்சுக்கோங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இப்படி வெளியில் இருக்கோமே அப்படி இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து அனுபவப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்தளவு வந்து நல்லா வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அங்கே எங்கேயும் இந்த இந்த வீட்டில் விடுவாங்களா அந்த வீட்டில் விடுவாங்களா, ஒரு வீடாக நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் நாள் ஆக ஆகத்தான் இந்த ஊர்லேயே 10 டிவி, தெருவில் ஒரு 20 வீடு இருக்குன்னா ஒரு 10 டிவி வந்துச்சு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் அப்புறம் சில பேரை விடுறாங்க, விடலை அப்படின்ட்டு தான் அந்த கோவப்பட்டு நம்ம பிள்ளையை விடலை அவங்க பிள்ளையை விடலைன்ட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து நம்ம வீட்டிலையும் டிவி வாங்குவோம். டிவி வந்து ஒரு பெரிய விடலை. இப்படி தான் வந்து எங்கள் ஊர்லலாம் அப்போ தான் டிவி வாங்கிறாங்க. அப்புறம் நம்ம பிள்ளையை விடலை அந்த பிள்ளையை விட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எல்லாருக்கும் டிவி வாங்கினாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நீங்களே இதை மாதிரி வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஞாபகம் வந்திருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.